வெல்கம் டு கிச்சன் ரகலை. குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய பணியாரம் எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து சாதாரண அரிசி மாவு தான், கடையில் வாங்குகிற அரிசி மாவு. இப்போ இது வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு போட்டுக்கலாம். நம்ம என்ன உடனே செய்கிறதுனால அது கொஞ்சம் சோடா மாவு போட்டால் தான் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். நான் வந்து இப்போ ஒரு மூடி போட்டு இது மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பில் வடைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு, இப்போ வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி. பாருங்கள், இப்போ பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். இதில் வெங்காயம் வணங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இது ரொம்ப வணங்கணுன்றது இல்லை, கொஞ்சம் லைட்டாக வணங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. அது கூட நான் 1 கேரட் துருவி வச்சுருந்தேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ இதுலேயே 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சது. இது நல்லா மசிச்சிடணும், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிடணும். பாருங்கள், இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இப்போ நான் இதையும் சேர்த்து இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நமக்கு மிளகாத்தூள் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின உடனே நம்ம வந்து அந்த மாவில் கரைச்சி வச்சுருக்க மாவில் இதை ஆட் பண்ணி கரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு வந்து நான் இப்போ 1-10 நிமிஷம் பக்கம் ஆகுது, மாவு நல்லா ஊறியிருக்கும். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இப்போ 4 பேர் அளவுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இதில் இன்னும் அளவு கம்மி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை பணியாரக்கல்ல ஊற்றிடலாம். நான் இப்போ இதை அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இதை எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு தோசை மாவு இல்லாத சமயத்தில் நம்ம ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.